இந்த நாளின் செய்தி ஆசீர்வாதமா ஆலோசனையா? இன்றைக்கு ஜனங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள், ஆலோசனை விரும்புவதில்லை. புரியுதா உங்களுக்கு? ஜனங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள், அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் கேட்க விரும்புகிறார்கள். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய், நீ வீடு வாங்குவாய், பங்களா வாங்குவாய், கார் வாங்குவாய். புரியுதா உங்களுக்கு? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வரும். இதைத்தான் ஜனங்கள் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு விரும்புகிறாங்க. அது நல்லது, அதை விட ஆலோசனை மேலானது. தேவன் சொல்லுகிறார், ஆலோசனைக்கு முதலிடம், ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். ஆமீன் சொல்லுங்க. ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி பாருங்களேன், இந்த திருவிருந்து கூட எதுக்கு வரும்? ஆசீர்வாதமாக இருக்கணும், அது எடுத்தால் வியாதி வராது, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. திருவிருந்தின் நோக்கம் என்னவென்றால், நான் என்னை உங்களுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய தியாகத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த காணிக்கை போடுறது கூட தப்பான ஒரு கான்செப்ட். இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க பாஸ்டர்கள்லாம். என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? நீ கொடுத்தீனா உனக்கு திருப்பி தருவார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் கொட்டுவார். அப்படி கிடையாது. நான் காணிக்கை தருவதே கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் என்பது கர்த்தாட்சி. புரியலாம். காணிக்கைகளால் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன், என் துதியினால் கனம் பண்ணுகிறேன், என் வருகையினால் கனம் பண்ணுகிறேன், என் வாழ்க்கையால் கனம் பண்ணுகிறேன். அந்த காணிக்கை என்பது தேவனை கனம் பண்ணுக என்பதற்கு ஒரு சாட்சி, அவ்வளோதான். இது வந்து முதலீடு இல்லை. இது இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கொடுப்பாரு அப்படிலாம் கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன, நான் தேவனை கனம் பண்ணுகிறேன், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறேன், அவருடைய வீட்டை கனம் பண்ணுகிறேன், தேவ ஊழியனை கனம் பண்ணுகிறேன். ரைட். இன்றைக்கி எல்லோரும் ஓசியான் புஸ்தகம் 6 எல்லாம் திருப்பிக் கொள்ளுவோம். 6:3 என்னோடு சேர்ந்து எல்லாரும் படியுங்கள். சொல்லுங்கள், நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். இதான் என்னுடைய செய்தி. கோ ஆன் கண்டினியூவலி. என்னுடைய சொல்லுங்கள் தொடர்ந்து போவேன். ரொம்ப கஷ்டம், காலையில் வந்தவங்களே சாயங்காலம் வரல. இன்றைக்கி தொடர்ந்து போவது என்பது ஒரு பெரிய சவால். புரியுதுங்களா? எனக்கு எல்லாம் சாதகமாக இருந்தால் நான் தொடர்ந்து போவேன், விரும்பியது நடந்தால் தொடர்ந்து போவேன், தேவன் ஜபத்தை கேட்டால் தொடர்ந்து போவேன், எனக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை தந்தால் தொடர்ந்து போவேன். அப்படி அல்ல. திரும்ப படிக்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க, தொடர்ந்து போவேன். சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை பெற அல்ல, ஆலோசனையை பெற. அந்த வார்த்தை சொல்லுகிறது இல்லை, சொல்லுங்க, அறிவடைய தொடர்ந்து அவரை நான் பின்பற்றுவேன். நீங்கள் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி நினைக்கிறாங்க, தொடர்ந்து அவரை பின்பற்றினால் ஆசீர்வாதங்கள் வரும். அது வரும், அது வரும். ஆசீர்வாதத்தை விட ஆலோசனை முக்கியமானது. பின்னால் சொல்லு, ஒன்றுனா சொல்லுவேன், கவனிங்க. அப்போ தேவன் சொல்லுகிறார், இந்த வசனத்தை எல்லாரும் படிங்க. சொல்லுங்க, நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். ஆரம்பத்தில் சொன்னது போல ஓடுகிறோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஏன் தெரியுமா? விரும்பினு நடக்கலை, நான் நினைத்தது போல் தேவன் செய்யலை, இல்லை, நான் நினைப்பது போல் அவர் செய்வதில்லை, அவர் சித்தத்தின்படி தேவன் செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் இப்படிப்பட்ட என்ன இருக்குது, நான் நினச்ச மாதிரி கர்த்தர் செய்யணும், அப்படி தேவன் செய்கிறதே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய சித்தத்தின்படி செய்ய என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். புரியுதா? இன்றைக்கி எல்லாருக்குமே தேர் ஹேவ் தர் ஓன் அஜெண்டா. இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இல்லை, தேவன் அப்படி செய்வது இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், காட் ஆஸ் அ பிளான் அண்ட் காட் ஆஸ் அ டெஸ்டினேஷன். திரும்ப சொல்லுகிறேன், உன்னை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உன்னை குறித்த ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவனே, உம்முடைய திட்டங்களும் தீர்மானங்களும் என் வாழ்வில் நடக்க என் அர்ப்பணிக்கிறேன். அதற்கு என்ன செய்யணும்? 3 தீர்மானம் படிக்கிற கேளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தொடர்ந்து போவேன். முதல் குறிப்பு, ஜனங்கள் ஒரு தவறான ஒரு கான்செப்டில் வாழறோம். அதாவது, அவர் அப்படி பண்ணார், எனக்கு இப்படி பண்ணார்,
எனக்கு வாழ்க்கை தரல, எனக்கு வியாதி சுகமாக்கலை, எனக்கு வீடு தரல, நல்ல வேலை வாய்ப்பு தரல. நோ, அவர் சொல்லுற குற்றச்சாட்டை பாருங்கள். ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தில், அவர் பீறினார், என்னை அடித்தார். என்னங்க அவள் குற்றச்சாட்டு? திஸ் எ கம்ப்ளைண்ட் கிவன் பை காட்ஸ் பீப்புள். என்னை இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு ஏன் இந்த வியாதி கொடுத்துட்டாரு, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு மனைவி, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு ஊழியம், எனக்கே இப்படிப்பட்ட மக்கள். இல்லை அன்பானவர்களே, உன் வாழ்க்கையிலே நடந்ததும் நடக்கிற எல்லாமே அவரால் திட்டமிடப்பட்டது. எல்லாவற்றையும் அவர் அறிவார். உன் கடந்த காலத்தை அறிவார், நிகழ்காலத்தை அறிவார், அவர் எதிர்காலத்தை அறிவார். நீ காலையில் கூட சொன்னேன், நான் இளைஞனாக இருந்தபோதே என்னை நேசித்தார். அன்னைக்கு நான் தேவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் யாரோ அவர் யாரோ, என் பாதை வேறு அவர் பாதை வேறு, என் விருப்பம் வேறு அவர் விருப்பம் வேறு, என் குறிக்கோள் வேறு அவர் குறிக்கோள் வேறு. இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங், இவைகளுக்கு மத்தியிலே அவரை நேசித்தார், என்னை கரம் பிடித்தார், என்னை நடக்க பழகினார். ஆமீன் சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு முதல் குற்றச்சாட்டு என்னவென்றால், நான் நினைத்தது நடக்கலை. தமிழில் வாசிக்கிறேன் கேளுங்கள். என்னை அடித்தார், என்னை பீறினார். என்னங்க இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள், இவ்வளோ நாள் ஜோபம் பண்ணுறேன், இவ்வளோ நாள் வேதம் வாசிக்கிறேன். இல்லை என்பானவர்களே, சகரே எலிசபெத்து ரொம்ப நாள் ஊழியம் பண்ணாங்க. வேதம் சொல்கிறது அவள் இருவரும் குற்றமற்றவளாய் வாழ்ந்தார்கள், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்கள். ஆனால் அவர்கள் ஜபங்கள் கேட்கப்படவில்லை. ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு தேவன் கேட்டார். அந்த ஜபத்துக்கு உலகமே மகிழ்ந்தது. ஆண்டவர் சொன்னார், இவன் பிறப்பு நிமித்தம் இந்த உலகமே சந்தோஷப்படும். புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், எது அதாவது நம்முடைய திட்டங்கள் நிறைவேறாத போது, நம்முடைய தீர்மானம் நிறைவேறாத போது, நம்முடைய ஆசைகள் நிறைவேறாத போது தேவனை குற்றப்படுத்துகிறோம். இல்லை, வசனத்தில் போட்டு பாருங்க, அப்படியே அவர் செய்தாலும். முதல் வசன கடைசி வார்த்தை, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவரே சத்தமா தெரியுமா, அவராலே மாற்று வழிகளை உனக்கு உண்டாக்க முடியும். ஹலோ, அவராலே உனக்கு ஒரு மாற்று வழிகளை அவரே ஏற்படுத்த முடியும். எனக்கு வழி தெரியும், மாற்று வழி தெரியும், ஆனால் பயன்படாது. வேதம் சொல்கிறது அவரே மாற்று வழிகளை பயன்படுத்துவார். ஒருவேளை பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், இல்லாமை வரலாம், ஏளனங்கள் வரலாம், அந்த ஏளனங்களை அவரே பார்த்து கொள்ளுவார். நம்ம பார்த்தோம்னா கவனிங்க, அந்த நேரத்துக்கு சரிபடும், அவர் பார்த்தா நித்தியத்துக்கும் சரிபடும். என்னால் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு தற்காலிக நிவாரணம் தர முடியும், ஆனால் தேவனோ நிரந்தரமான தீர்வை உண்டு பண்ண முடியும். எல்லாம் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள், நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். என்னை நம்பர் ஒன், தேவனை தொடர்ந்து போனால் முதலாவது கிடைக்காது, இரண்டாவது கிடைக்கும். தமிழ் புரியுதா? முதலாவது கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ தேவனுடைய ஆலோசனை கிடைக்கும். ஒரு அழகான தமிழ் வார்த்தை சொல்லுங்க, அறிவடைந்து. தேவனை குறித்த அறிவு, நித்தியத்தை குறித்த அறிவு, உலகத்தை குறித்த அறிவு, மனிதர்களை குறித்த அறிவு, என்னை குறித்த ஒரு அறிவு. நான் யார், மனிதர்கள் யார், என்னை சுற்றியிருக்கிறவர்கள் யார். இன்னைக்கு ஒரு போலியான உலகத்தில் வாழ்கிறோம். உறவுகள் மாயை, எல்லாம் புரிஞ்சுங்களா, மனிதர்கள் மாயை, அவருடைய பேச்சு மாயை, எல்லாமே மாயை. ஏன் தெரியுமா, அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட அவர்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால், ரெண்டாம் வசனத்தினுடைய மூன்றாம் வசனத்துடைய மூன்றாவது வரி, ரெண்டாவது வரி இது இல்லை, அவரை தொடர்ந்து கவனிங்களா, அவரை தொடர்ந்து போகும்போது கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் யூ வில் கெட் நாலேஜ், யூ வில் கெட் விஸ்டம், யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்கள், புரிந்து கொள்ளுதல் சத்தமாக புரிய. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவரை தொடர்ந்து, அவருடைய வார்த்தையை படிக்க படிக்க, அவருடைய சமூகத்தை நாட நாட. எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க, இப்படி 40 நாள் ஜபத்துக்கு போனால் நமக்கு எல்லாம் நடந்துடும். அது நடக்குதோ இல்லையோ, இது நடக்கும். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம், அவருடைய கிருபையிலே வளருவோம், அவருடைய காருண்யத்தில் வளருவோம். நம்மை சுற்றி நடக்கிற நாட்டு நடப்புகளை, சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு முன்னமே சொல்லுவார். நான் கடந்து போகிற இந்த பாதையில் கூட இதை எனக்கு ஆண்டு முன்னமே வெளிப்படுத்தினார். எத்தனையோ மாதங்களுக்குள்ள வெளிப்படுத்தினார், நல்லாவே தெரியும் எனக்கு.
ஆனால் ஒன்று தெரியும், அவைகள் என்னுடைய தொடர்ச்சியை தடை செய்யக்கூடாது. பவுல் கேட்கிறார், நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தவன். அப்போ அப்படி நிலை யோசித்து பாருங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேரை, நானும் பார்த்துருக்கேன். 50 ஆண்டுகளில் எத்தனையோ பேர் ஓடினார்கள், ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன், உலகம் அல்லாவிட்டால் மேன்மை, ஏதோ ஒன்று, ஒரு அரசியல் அல்லாவிட்டால் ஒரு பணம், ஒரு பதவி, இதைவிட மேலான ஒன்றை அவர்கள் கண்களை கவர்ந்து விட்டது. எனவே அப்படி தான் தெரியுது, அது ஒரு காணல் நீர், அது ஒரு ஓட்டை படகு. ஏற்கனவே ஒரு சாதாரண ஒரு கட்டுமரத்தில் பிரயாணம் பண்ணவர்கள் ஒரு சொகுசு கப்பலை பார்க்கிறார்கள், நினைக்கிறார்கள் சொகுசு கப்பல் பிரமாதமாக இருக்குது. அப்புறம் தான் தெரியுது அந்த கப்பலே சொகுசு கப்பலே ஒரு ஓட்ட கப்பல்னு. ஆனால் ஒன்று தேவன் சொல்லுகிறார், அந்த வசனத்தெல்லாம் படித்து பாருங்க, சொல்லுங்க, அவரை தொடர்ந்து போவோம். சத்தமாக சொல்லுங்க, அவரை தொடர்ந்து போகும்போது வாழ்க்கையில் இருள் அல்ல, ஒரு அருணோதயம். There is no darkness. There is a bright future in your life. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு பெரிய அருணோதயம். சில பேருக்கு புரியல இன்றைக்கி, எல்லாருக்குமே நிறைய பேர் புரியல, இந்த தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, இந்த பேய் ஓட்டுறது, திஸ் இஸ் குட், அதனால் அதற்கு விரோதி அல்ல, அவைகள் நல்லது. ஆனால் அவரை தொடர்ந்து போக போக என்ன வந்துடுமா, என்ன வந்துடும் சொல்லுங்கள், அறிவு. ரெண்டாவது வரி, கர்த்தரை அறிகிற அறிவு. நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தரை அறிய அறிவு தான். மிகப்பெரிய மனிதர்களுக்கு இல்லை, விஞ்ஞானிகளுக்கு இல்லை, மிகப்பெரிய விண்வெளியில் பிரயாணம் பண்ணுகிறார்களே அவர்களுக்கு கூட இல்லை. ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு என கொடுத்துருக்கிறார். ஆடு மேய்க்கிற ஒரு தாவீதுக்கு கர்த்தரை அறிகிற அறிவுனால தான் ஒரு கர்த்தர் மேன்மையை தந்தார். ஒன்றுமே தெரியாத, அன்னைக்கு கூட பிரசங்கத்தில் சொன்னேன், அன்னைக்கு கூட சொன்னேன், படிப்பறியாதவர்கள் பேதமை உள்ளவர்கள். என்னங்க என்ன கவனிங்க, அவர்கள் யார் என்பது உலகம் கண்டுகொண்டது. தமிழ் புரியலையோ, அவர்கள் யார் என்பதை அந்த சந்த படித்து பாருங்க, அவர்கள் யார் என்பதை அப்போஸ்தல நடபடிகள் 4:6 கண்டு படிப்பறியாதவர்கள் என்றும் கவனிங்க, என்னங்க இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் யார் என்பதை நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் யார் என்பதை உலகமே சொல்லும். நீங்கள் யார் என்பதை சுற்றியிருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், நீங்கள் யார் என்பதை உங்கள் கணவர் சொல்லுவார், உங்கள் மனைவி சொல்லுவார்கள். இப்போ தெரியுமா, தொடர்ந்து போகும்போது விளம்பரம் தேவையில்லை, இந்த சபைக்கு போகிறேன், நான் இப்படி சொல்ல வேண்டிய அவசிய நேரத்தில் சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது 13 கடைசி வார்த்தை, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர் என்று அறிந்து கொண்டார்கள். யோசித்து பாருங்க, இந்த அறிவுக்கு என்ன காரணம் கவனிங்க, அறிவாளிகள் அறிந்து கொண்டார்கள், மேதைகள் அறிந்து கொண்டார்கள், ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். இந்த அறிவுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவரை தொடர்ந்து போன அந்த வாழ்க்கையின் பயணம். சொல்லுங்க, தொடர்ந்து போவோம். ஆரம்பத்தில் சொன்னது, இது வந்து லேசான ஒரு வாழ்க்கை அல்ல, இது பஞ்சுமெத்தையின் வாழ்க்கை அல்ல, பாடுகளும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மேடுபள நிறைந்த ஒரு வாழ்க்கை, இன்பங்களும் துயர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு காலத்தை வாசித்தேன், குதிரை மேல் சவாரி செய்யலாம், குண்டூசி மேல் ஒரு சவாரி செய்யலாமா ஒருத்தன் கேட்டான். குதிரை மேல் உட்காரலாம், குண்டூசி மேல் உட்காரலாமா? என்னங்க, குதிரை மேலே உட்கார்றது ஈஸி, ஆனால் குண்டூசி மேலே உட்கார்றது ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் வாழ்க்கை சில நல்ல குண்டூசி தான், சின்னது தான் அது, ஆனால் அது படுத்துகிற பாடு பெரிய பாடு. புரியவில்லை, ஆனால் அவரை தொடர்ந்து போகும்போது அந்த குண்டூசி கூட உங்கள் வாழ்க்கையில் காலும் கீழே வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? குதிரை மேலே உட்கார முடியும், ஆனால் குண்டூசி மேலே உட்கார முடியுமான்னு கேட்டான் ஒருத்தன். அது சின்னதுதான், நம்மை பாடுபடுத்தும், ஆனால் அந்த பாடுகளையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், மரணத்துக்கே மரணத்தை தந்தவர் ஆண்டவர் இயேசு. சொல்லுங்கள், தொடர்ந்து தசனம் புரிதா உங்களுக்கு? 4:13 அப்போஸ்தலர், நீங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உலகமே சொல்லும் நீங்கள் யார். அப்போ அவரை தொடர்ந்து போகும்போது கவனிங்க, இந்த உலகத்துக்கே நான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். புரியுது, அவங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, போஸ்டர் தேவையில்லை, டிவிக்கள் தேவையில்லை, மீடியாக்கள் தேவையில்லை. சில பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க, நீ அவன் அது அல்ல முக்கியம், என்னை தேவன் யார் என்று சொல்லுகிறாரோ அதுதான் எனக்கு முக்கியம். பலமுறை சொல்லியிருப்பேன், உலகத்தின் மதிப்பீட்டை விட பரலோகத்தின் மதிப்பீட்டை அதிகமாக நான் மதிக்கிறேன்.
உலகத்து மதிப்பீடு மாறும், ஆனால் பரலோகத்து மதிப்பீடு மாறவே மாறாது. இன்னைக்கு நல்லவன் சொல்கிற அதே உதறுகள் நாளை கெட்டவன் சொல்லும். இன்னைக்கு நீதிமான் சொல்கிற அதே உலகம் நாளைக்கு ஒரு துன்மார்க்கன்னு சொல்லும். இன்னைக்கு பரிசுத்தவான் சொல்கிற அதே உலகம் உங்களை நாளைக்கு பாவின்னு சொல்லும். இதுதான் உலகம். அந்த ஆண்டோட மதிப்பீடு அப்படி இல்லை, அது காலத்தால் மாறாதது. அப்படின்னு சொல்லுங்க, காலத்தால் மாறாதது. ஓசியாவுக்கு வருவோம். ஓசியான் புஸ்தகத்தில் திரும்ப ஒரு முறையாக சொல்லுங்க, அறிவடையும்படி சத்தமாக. அது இன்னொரு அர்த்தம் என்னென்னா, தொடர்ந்தேச்சியான ஒரு இணைப்பு. நான் தமிழில் படிக்கிறேன் கேளுங்க, சொல்லுங்க, தொடர்ந்து போவோம். என்னங்க ஒரு இன்ஜினுக்கும் புகை வண்டிக்கும் உள்ள இணைப்பு, தமிழ் புரியுதா? இன்ஜினுடைய அந்த அந்த எடை வித்தியாசம், ஆனால் அதுக்கு பின்னால் போகிற 23 பெட்டியோடைய எடை வித்தியாசம். அந்த 23 40 பெட்டி 20 பெட்டியோ அத்தனை பெட்டிகளையும் அது சுமந்து கொண்டு போகுது என்று சொன்னால் அந்த என்ஜின் தான் அதுக்கு காரணம். அப்படியானால் நீங்கள் அவரை பின்பற்றும் போது வாழ்க்கையின் எந்த சுமைகளையும் அவர் கடந்து செல்லுவார். எங்கே சேர்க்க வேண்டும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். தமிழ் புரியுதா? இந்த குட்ஸ் ட்ரெயின்லாம் பார்க்குறீங்களே, அதில் போட்டுருது 10 டன், 22, 40 டன், 80 டன் போட்டிருக்குது. அதை 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 கொண்டு போகிற என்ஜின் அந்த அளவுக்கு அது எடை உள்ளது அல்ல. சாதாரண எடை உள்ள அந்த என்ஜின் இத்தனை பெரிய, அதாவது நூற்றுக்கணக்கான எடை உள்ள அந்த பெட்டியை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது. தமிழ் புரியுதா? ஏனென்றால் என்ஜினுக்கும் அந்த பெட்டிக்கும் உள்ள இணைப்பு எல்லாம் சொல்லுங்கள், அவர் தான் என்ஜின், நான் தான் அந்த பெட்டி. அதோடு இணைஞ்சிருந்தா எங்கே போய் சேரணுமோ, அது மதுரையோ, அது கோயம்புத்தூரோ, திருநெல்வேலியோ, நாகர்கோயிலோ, அது எந்த இடமோ என்னை கொண்டு போய் சேர்ப்பார். நான் நினைக்க தெரியுமா, என் பாரத்தை பார்க்கிறேன், என் சுமையை பார்க்கிறேன், என்னுடைய இல்லாமையை பார்க்கிறேன், என்னை சுமக்கிற ஒருவரை நான் பார்க்க தவறிவிட்டேன். சொல்ல தொடர்ந்து போவோம். ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். இளக்கரிப்பு, ஏமாற்றம், விரக்தி, சலிப்பு, சஞ்சலம், மனசோர்வு, இதெல்லாம் வரும்போது நினைக்கிறோம் வி ஹவ் டிட்டாச்ட் ஃப்ரம் காட். அந்த இணைப்பை விட்டு விட்டு மாற்று வழிகளை தேடுகிறோம். புரியுதா உங்களுக்கு? மாற்று வழிகள் தெரியுதா உங்களுக்கு? இன்பங்கள் வசனம் சொல்ல விரும்புகிறேன், எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தரை தொடர்ந்து செல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சி அல்ல, சந்தோஷத்தை அல்ல, மாற்று வழிகளை அல்ல, என் தேவைகளை அல்ல, அவரையே. எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சி அல்ல, சத்தமா. உணர்ச்சிகளை கூட நீ உணர்ச்சிகளை பின்பற்ற வேண்டாம், அவரை பின்பற்றினா ரொம்ப கஷ்டம் அது. அவரை பின்பற்றக்கூடாதபடி என் வாழ்க்கையில் தடை செய்கிற முக்கியமான ஒரு 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 மிகப்பெரிய ஒரு தடைக்கல் உணர்ச்சி. தமிழ் புரியுதா? அவரை தொடர்ந்து செல்ல முடியாதபடி என் வாழ்க்கையில் ஆளுகை செய்த என்னுடைய ஃபீலிங்ஸ். தமிழ் புரியுதா? இன்னைக்கு ஏன் வரல? மனசு சரியில்லை பாஸ்டர். இன்னைக்கு ஏன் ஜெபிக்கலை? மனசு சரியில்லை. இன்றைக்கி ஏன் ஆராதிக்கலை? மனசு சரியில்லை. இன்னைக்கு ஏன் ஆண்டை துதிக்கலை? மனசு சரியில்லை. அது உணர்ச்சி. கவனிங்க எல்லாரும், எல்லாம் சொல்லுங்கள், மகிழ்ச்சி அல்ல, அவரையே தேடுவேன். மாற்று வழிகளை அல்ல, அவரையே தேடுவேன். புரியுதா உங்களுக்கு? உலகம் சொல்லும் இந்த இது இது உணர்ச்சியா தேவனா? 6:1 பீறினார், அடித்தார். இது உண்மையும் இருக்கிறது, உணர்ச்சியும் இருக்கிறது. தமிழ் புரியுது எல்லாருக்கும்? இதில் உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. அவர் அடிக்கிறவல்ல, அவர் என்னை அடித்தால் அதே தெய்வம் என்னை அணைக்கிற ஒரு தெய்வம். அவர் காயப்படுத்தினால் அதே தெய்வம் என்னை காயங்கட்டுகிற ஒரு தெய்வம். பாருங்க, உணர்ச்சி என்ன சொல்லுது? உணர்ச்சின்னு சொல்லுங்க, பிசாசுன்னு சொல்லுங்க, எப்படி வேணா நீங்க எடுத்துங்க. உணர்ச்சி என்ன சொல்லுது? உன்னை எப்படி ஆச்சு பத்தியா? உன்னை எப்படி பண்ணிட்டார் பத்தியா? உன் எப்படி பண்ணிட்டார் பத்தியா? இறக்கமே இல்லையே, நீ ஊழியம் தானே பண்ணுற, நீ இப்படி தானே பண்ணுற. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இன்னைக்கு கூட, இன்னைக்கு ஞாபகம் வருது, பல இரவுகள் இன்னைக்கு ஊழியம் ஆரம்பித்த பல இடங்களில் அந்த ட்ரெயின் நடுராத்திரி போகும். அந்த ஸ்டேஷனில் பயங்கர கொசுக்கடியில் படுத்துருக்கிறேன். அந்தந்த பகுதிகளில் விடிகாலத்து பஸ் இருக்காது, போக முடியாது அந்த இடத்துக்கு. அந்த 1 மணியாக இருக்கும். இதே கடலூரில் 2 மணி அதே ஃப்ளாட் ஃபால் படுத்தூங்கியிருக்கிறேன். அந்த ஊருக்குள்ளே போக முடியாது, வாசல் இருக்க அந்த ஊருக்குள்ளே போக முடியாது. அந்த அதே ஃப்ளாட் ஃபால் படுத்தூங்கியிருக்கிறோம். வெளிச்சம் வந்த உடனே போயிருப்பேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆனால் பிசாஸ் அறி இப்போ உணர்ச்சி சொல்லுது, இதெல்லாம் பண்ணியே உனக்கு என்ன கிடைச்சிது? ஒன்று தெரியும், கடைசி வார்த்தை
எல்லாம் கரங்களை சொல்லுங்க, ஒரு அறுப்பு எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க 11 கடைசி வார்த்தை, உங்கள் பேரை போட்டுங்க, உங்கள் பேரை போட்டுங்க. ஸ்டீஃபனே, உனக்கு ஒரு மாபெரும் அறுவடை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளோ பாட்டு பாடுறிய, புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ ஊழியம் செய்றிய, முதல் பாட்டுக்கே வரிய, எல்லா ஜபத்துக்கும் வரிய. சொல்லுங்க, சொல்லுங்க, உணர்ச்சிகள் சொல்லுது அதெல்லாம். சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி உங்கள் பேரை போட்டு, எல்லாரும் உங்கள் பேரை போட்டு. என்னங்க? ஸ்டீஃபனே, உனக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் அறுவடை, புரியுதா உங்களுக்கு? செழிப்பின் அறுவடை, மேன்மையின் அறுவடை, புரியுதா? கிருபையின் அறுவடை, ஒரு அபிஷேகத்தின் அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? நீ ஜனங்களுக்கு அது புரியல, என் நிகழ்காலத்தை பார்க்கிறோம். பின்னால் சொல்லுகிறார், சொல்கிறாரு, உனக்கு ஒரு அறுவடையை நான் வைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அறுவடை வைத்திருக்கிறேன். சத்தமாக வசன திரும்ப ஒரு படிக்கிற கேளுங்க, எல்லாம் பாருங்கள். உணர்ச்சிகள் மாறும், அறிவு மாறாது. உணர்ச்சிகள், இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, இது மாறுமா? தென்கொரியாவின் தலைநகரம் சியோல், அது மாறவே மாறாது, புரியுதா உங்களுக்கு? ஆனால் இது அடிக்கடி மாறும். காலையில் ரொம்ப வேகம், சாயங்காலம் பாருங்களேன். எனக்கு என்னென்ன எனக்கு ரொம்ப வருத்தம்னா, நான் வருத்தப்படுறதுக்கு நியாயம் இருக்குதா தெரியல, நடந்து வருகிற தூரம் கூட இல்லையே, புரியுதா? அப்போ எதை விரும்புகிறாங்க ஜனங்க? இன்னைக்கு எதை விரும்புகிறாங்க? ஆசீர்வாதமா, ஆலோசனையா? இவங்க சொல்கிறாங்க, முதலாவது பயன்படும், ரெண்டாவது பயன்படுமான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது எப்பவுமே பயன்படும். ரெண்டாவது அது வந்து மாறும், இது மாறவே மாறாது. உங்களோட ஆலோசனைகள் நித்தியமும் சத்தியமுள்ளவைகள். உங்களோட ஆலோசனைகள் நித்தியமும் சத்தியமுள்ளவைகள், அது மாறவே மாறாது, காலத்தால் மாறாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு பேரே ஆலோசனை கர்த்தர். ஆஸ்வதிக்கிற கர்த்தர் வேற, ஆசீர்வாதத்தை யார் வேண்டுமானாலும் தரலாம், ஆலோசனை அவர் மட்டும்தான் தர முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதத்தை பொண்ணு இல்லை, இவங்கெல்லாம் இப்போ ஒரு வேலைக்கு இவர் கடத்துறத வச்சார்னா ஒரு 100 சம்பாதிப்பார், அவர் ஒரு ஏசி அட்டன் பண்ணார்னா ஒரு 500 சம்பாதிப்பார். இதில் ஆசீர்வாதத்திற்குரிய வழிகள் நீங்கள் கூட தான், ஆனால் ஆலோசனையை ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். பட் ஆலோசனைகள் நித்திய நித்தியமானது, அது எந்த சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்றும், கரம் பிடிக்கும், அக்கறை கொண்டு போய் சேர்க்கும். எல்லாம் சொல்லுங்க, அறிவடைந்து. சத்தமாக சொல்லுங்க, கவனி எல்லாரும் ஒன்று போட்டிருக்கிறாங்க, இது உணர்ச்சி தற்காலிகமானது, அறிவு நிரந்தரமானது. நான் சொல்லு, புரியுதுங்களா? உணர்ச்சிகள் தற்காலிகமானது, அறிவு கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேது ஒன்று சொல்லுது. அவருடைய கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆசீர்வாதத்தில் வளருங்கள் வேணும் சொல்லலை, ஆசீர்வாதத்தில் வளருவாயின்னு சொல்லலை. ஆஸ்வதிக்கிற கர்த்தர், கர்த்தரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நீங்கள் வளருவீர்களாக. படிங்க. அவர் அறிகிற, ஆமேன் சொல்லுங்க, அவர் அறிகிற அறிவில் என்ன பாருங்க, இதில் வளர்ந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தில் வளர்ந்துருவீங்க. இந்த அறிவு என்னை உயர்த்தும், இந்த அறிவு என்னை உணர்ச்சி பல நேரங்களில் என்னை அதாவது திசை மாற பண்ணும். நல்ல கவனிக்கணும், லோத்துக்கு இருந்ததெல்லாம் உணர்ச்சிகள் தான். சோதோம் குமாரா நீர்வளம் பொருந்தி இருக்க கண்டான், அது அறிவா உணர்ச்சியா? ஹலோ, நீர்வளம் பொருந்தி இருக்க கண்டான், அது உணர்ச்சியா அறிவா? அந்த செழிப்பு, அந்த அந்த தோற்றம், அந்த சமபூமி. இன்னொருவனுக்கு தெரியும், கர்த்தர் சொன்னார், நான் குறிக்கிற மலைக்கு நீ போ. என்னங்க? நான் குறிக்கிற, அது எங்கே இருக்குது? அதுக்கு எப்படி பிரயாணம் போகிறது? எது ஈஸி? எது ஈஸி? கண்ணுக்கு எதிரே தெரிய சோதோம் குமாரா ஈஸியா? கண்ணுக்கு எதிரே தெரியாத அந்த பர்வதம், அதாவது என்ன என்ன அந்த இடத்துக்கு பேர், நான் குறிக்கும் மலை, மோரியா மலை. பிரயாணம், உழைப்பு, நேரம்,
யோசித்து பாருங்க, கட்டை வேற சுமந்துட்டு போகணும், இதெல்லாம் கவனிங்க. ஆனால் ஒன்று தெரியும், இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார். இன்றும் அவர் பேசுகிறார், நான் குறிக்கும் மலைக்கு. என்னங்க சத்தமா? இது கண்ணுக்கு எதிரே இருக்குது. உழைப்பு தேவையில்லை, பிரயாசங்கள் தேவையில்லை, அதற்காக எந்த ஆயுதம் தேவையில்லை. கண்ணுக்கு எதிரே வேதம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். என்னங்க? அப்போ எங்கே தான் இருந்துச்சு இருக்கிறீங்களா? ஹலோ, கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அப்போ சோதோம் குமாரா அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் நான் இருந்தால் தான் பண்ணியிருப்போம். தமிழ் புரியுதா இருக்கிறீங்களா? கண்ணுக்கு எதிரே இருக்கிற இந்த பட்டணம் எனக்கு கவனிக்கணும். இவனுக்கு இந்த இவனுக்கு இருக்க லோத்துக்கு இருக்கிற வெளிச்சம் கட்டாயம் வயதில் முதிர்ந்த அனுபவத்தில் முதிர்ந்த ஆபிரகாம் கட்டாயம் இருக்கும். அவருக்கு தேவனுடைய ஆலோசனை இருந்துச்சு, இவனுக்கு உணர்ச்சி இருந்தது. வேதம் சொல்லுகிறது சொத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான், அந்த மனைவி உப்புத்துனால் மாறினாள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? லாஸ்ட் எவ்ரி திங். யோசித்து பாருங்க, உணர்ச்சி உங்களை ஒன்று இல்லாமல் ஆக்கும், தேவனுடைய அறிவு உங்களை ஏதோ ஒன்றாய் மாற்றும். எல்லாரும் சொல்லுங்கள், அடிக்கடி நான் கூட தான், யாரும் விதி விளக்கா இல்லை. இதுதான் எனக்கு ரொம்ப ஆளுது. நம்பர் ஒன், உணர்ச்சிகள் தான் நம்மளை ஆளுது. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், வாழ்க்கை இல்லை, ஊழியமே இல்லை, எல்லாம் வீணானது, எல்லாம் விரயமானது. இல்லை, என்ன சொல்லுங்கள், தொடர்ந்து போவேன். சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஒரு அருணோதயம் இருக்கிறது. தெர் இஸ் எ பிரைட் மார்னிங் ஸ்டார் இன் மை லைஃப். எல்லா கரங்களை உயர்த்தி, ஒரு புதிய காலை விடிவெள்ளி எனக்கு காத்திருக்கிறது. அப்படின்னு சொல்லுங்கள், தெர் இஸ் எ பிரைட் மார்னிங் ஸ்டார். ஒரு புதிய வெளிச்சம் எனக்கு காத்திருக்கிறது, ஒரு புதிய விடிவெள்ளி எனக்கு காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வாசல் சொல்லுகிறது, முன்மாறியும் பின்மாறியும் என் வாழ்க்கையில் பெய்யும். எப்போ தெரியுமா? எப்போ? எப்போ? ஆலோசனையும் ஆசீர்வாதமா? என்னங்க புரியுதா உங்களுக்கு? இது இருந்தா அது தானா வந்துடும். எல்லாம் இன்னொன்று சொல்லுங்க, முன்மாறியும் பின்மாறியை போல ஒரு இடத்துல வருவார். கரங்களை உயர்த்தி வராமின்னு சொல்லக்கூடாதா? எப்படி வருவாரா? மேகமாய் வருவார், மழையாய் வருவார், அறுவடையாய் வருவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மேகமே, மகிமையின் மேகமே. அதில் பாருங்க, நான் அவரை தேடி போல, அந்த ஆறாம் வசனம், மூன்றாம் வசனம் சொல்லுங்க, முன்மாறியும் பின்மாறியை போல நீ இருக்கிற இடம் தேடி, உன் விலாசம் தேடி, உன் சூழ்நிலையை தேடி, உன்னுடைய இருக்கிற அந்த இடத்துல உன்னை அவர் தேடி வருவார். கரங்கள் சொல்லுங்க, என்னிடத்தில் வருவார். ஆமேன். என்ன பாருங்க, அதுக்கு தகுதியானவனா இல்லையா என்பது அடுத்த விஷயம். அவர் தெரியும், என் மகள் ஆசீர்வாதத்தை அல்ல, எங்கே தான் போகிறார், ஆலோசனை தெரிவார். இதில் ஒன்று போட்டிருக்கிறேன், ஆலோசனை தேடி போனால் பிதாவினுடைய கணம் உண்டு. வாஸ்து பாருங்க அந்த வார்த்தை, யோவான் 12:26. சீக்கிரமா, ஆங்கிலத்தில் பின்பற்றுகிறனால் கொஞ்சம் மாற்றி படிக்கணும். ஒருவன் என்னை பின்பற்றினால், இன் இங்கிலீஷ் இல்லை, பின்பற்றினால் படிச்சிங்களே, பின்பற்ற கடவன், அப்படி பின்பற்றினால் பிதாவானவர். எல்லாம் திரையப்பா சொல்லுங்க, சொல்லு, அவர் நான் பின்பற்றுகிறேன். நம்பர் ஒன், தெர் இஸ் எ பிரைட் மார்னிங் ஸ்டார், ஒரு அருணோதயம் எனக்கு உண்டு. இரண்டாவது, ஒரு மாபெரும் பின்மாறியும் முன்மாறி என் வாழ்க்கையில் உண்டு. ஒரு பெரிய இறைச்சலின் சத்தத்தை நான் கேட்பேன். பாழான நிலங்களெல்லாம் பயிர் நிலங்களாய் மாறும், வனாந்திரங்கள் செழிப்பாய் மாறும், ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு பச்சை புல்களை கத்தர் மேய பண்ணுவார். அப்படின்னு சொல்லுங்க, ஒரு அருணோதயம், ஒரு முன்மாறி பின்மாறி. கடைசியாக சொல்கிறாரு, கவனிங்க, என்னதுங்க அவர் சொல்லுகிற அவருடைய விருப்பத்தை பார்த்தீங்களா? ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆறாம் வசனத்தில், நான் பலியை அல்ல இரக்கத்தையும், உங்கள் காணிக்கைகளை அல்ல தேவனை அறிகிற அறிவியலை வளர விரும்புகிறேன். இப்படி சொன்னாலும் புரியும், ஜனங்கள் எதை விரும்புகிறாங்க இன்னைக்கு? ஆசீர்வாதத்தை. புரியுதுங்களா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அப்படி செய்யும்போது, சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், நீ செய்யும்போது, எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனை அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன். கவனிங்க, அதை நானே தர முடியாது. நீ அந்த அறிவுக்காக என்ன செய்யணும்? தொடர்ந்து என்னை பின்பற்ற வேண்டும். என் வார்த்தையை, என்னுடைய சித்தத்தை,
என் நோக்கத்தை என் விருப்பத்தை நீ பின்பற்றும் போது அந்த வசனம் சொல்ல பாருங்க, எதை நான் விரும்பலை, எதை விரும்பலை, ஆறாம் வசனம், எதை விரும்பவில்லை, பலியே அல்ல, இன் அதர் வேர்ட், உன்னுடைய ஆராதனையோ நல்லது, உன் காணிக்கைகளை அல்ல. இப்படி சொன்னாலும் புரியும், உன்னுடைய உழைப்பை விட நீ என்னை பின்பற்றுகிற பின்பற்றுதலை நான் அதிகமாக விரும்புகிறேன். எனக்கு அவனுங்க எல்லாரும் உழைப்பு தானே, பலி என்பது என்னது, உன்னுடைய பணம், அது அல்ல, நான் தான் விரும்புகிறேன் என்னை அறிகிற அந்த என்னை தொடர்ந்து வரும்போது நீ பெருகுவாய், அறிவிலை பெருகுவாய், கிருபையிலே பெருகுவாய், வாழ்வில் பெருகுவாய், உன்னுடைய உயர்விலே பெருகுவாய். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக ஒன்று சொல்கிறார் பாருங்க, ஒரு மாபெரும் அறுவடையை எல்லாம் சொல்லுங்கள், மாபெரும் அறுவடை. சத்தமாக சொல்லுங்க, சங்கீதம் 72:6, சங்கீதம் 72:6 சொல்லுங்க, எப்படி இருக்கும் வாழ்க்கை, புல் அறுப்புண்ட வெளியின் பேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியில் நனைக்கும் தூருளைப் போலவும் உன் வாழ்க்கையில் இறங்கி வருவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நாட்களிலே நீ செழிப்பாய், அதாவது செழிப்பது மட்டுமல்ல சமாதானத்தோடு வாழ்வாய். என்ன பார்த்தீங்களா, திரும்ப ஒரு முறை போடுங்க, ஆசீர்வாதம் ஆலோசனையா, ஆசீர்வாதம் ஆலோசனையா, இவருங்க எது எதை தருகிறது, ஆலோசனை தான், புரியுது உங்களுக்கு, பலியை அல்ல இரக்கத்தை, அதை விட விரும்புகிறேன், அது அதை செய்யும் போது 72:7 சொல்லுங்க, சந்திரன் இருக்கிற வரைக்கும், சூரியன் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. இது மாறும், இது மாறும். எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் நான், எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் என்னுடைய இந்த அனுபவங்களில். ஒரு காலத்தில் செழித்திருந்தார்கள், இங்கே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. சில உணர்ச்சிகள் மாறும், அறிவு மாறாது, உணர்ச்சிகள் தற்காலிகமானது, அந்த அறிவு நிரந்தரமானது.